குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மனிதரை பற்றி தான் இன்றைக்கி வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மதுரையில் உசலம்பட்டி அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மாண்புமிகு மனிதன் சொல்லலாம். இல்லை வந்து இப்படிப்பட்ட கஷ்டகாலத்திலும் உதவக்கூடிய அந்த குணம் படைத்த வள்ளல்னு சொல்லலாம். உண்மையான அந்த மற்றவர்களை வாழ வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்ற பெரு உள்ளம் கொண்ட நாகராஜ ஐயாவை பற்றி தான் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி வந்து பேச போகிறேன். ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருவேளை கேள்விப்படலைன்னா கூட இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து ஐயாவை பற்றி தெரியப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மதுரை உசலம்பட்டி பக்கத்தில் ஒரு நாள் வந்து இந்த ஐயா வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. பால் வாங்க கூட காசு இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ என்னென்னா, குடும்பமே மிகுந்த கஷ்டத்தில் இருக்குது, என்னடா பண்ணுறதுன்றது கூட தெரியாமல் அவ்வளோ கடன் பிரச்சனை. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் வாங்க காசு இல்லை, குடும்பம் நடத்துறதுக்குண்டான மற்ற செலவுகளுக்கு பணம் இல்லை, என்ன பண்ணுறன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டாரு. சரி, மறுபடியும் இன்னொருத்தர்கிட்ட கேட்டு பார்ப்போம்னு சொல்லி கேட்டு ஒருத்தர்கிட்ட வந்து 1000 ரூபாய் கடன் வாங்குறாரு. கடன் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து அவரோட அக்கௌண்ட்டில் வந்து போட்டு விட்றாங்க. அக்கௌண்ட்டில் வந்து போட்டு விட்ட உடனே இந்த பணத்தை எடுக்கிறக்காக ஏடிஎம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பழைய சைக்கிளை வந்து ஓட்டிகிட்டு ஏடிஎம்க்கு போகிறாரு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏடிஎம்க்கு, அந்த ஏடிஎம்க்கு வந்து பணம் எடுத்துகிட்டு வெளியில் வரலான்னு. வெளியில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேக் இருக்குது. அந்த பேக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய அவருக்கு சந்தேகம் வருது, ஏதோ பேக் வந்து கீழே விழுந்திருக்கு, இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கா அந்த பேக் எடுக்கிறாரு. அந்த பேக் எடுத்து பார்க்கும்போது தான் பெரிய அதிர்ச்சி வந்து அவர் காத்திருக்கு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கில் கிட்டத்தட்ட பணம் போட்டு வைத்த பாண்டு, பணத்தோட பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் ரூபா வேல்யூ உள்ள பாண்டு வந்திருக்கு. அதுபோக 23 பவுன் தங்க நகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் வந்து இருக்குது. அதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போகிறார். என்னடா அது, இப்படி இவ்வளோ வேல்யூ உள்ள தங்கம் இருக்குது, பணம் இருக்குது, பண பாண்டும் இருக்குது, இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசித்தவர். பொதுவாகவே மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலை ரொம்ப கஷ்டத்தில் இருக்குமோ நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, இறைவன் வந்து நமக்கு தான் இதை கொடுத்துருக்குறாரு, அப்போ நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மனநிலை வந்து போகும். ஆனால் அவர் அப்படி யோசிக்கலை. நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு மேலே கஷ்டத்தோடு அந்த குடும்பம் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பெரிய அந்த நோக்கத்தோடு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாண்டு இருக்கக்கூடிய அந்த டீட்டெயிலை வந்து பார்க்குறாரு. இது எந்த பேங்க்கோட பாண்டுன்னு வந்து பார்த்து, ஒருவேளை நம்ம இந்த பாண்டையும் இந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்மளை தப்பாக பேச ஆரம்பிச்சுருவாங்க, இல்லை நம்ம எடுத்துகிட்டு வெளியில் நகர்ந்து அவங்கள தேடி போகும்போது கூட கையும் களவுமா நம்மளை யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா நம்மளை திருடேன் அப்படின்ற பட்டத்தை கட்டிடுவாங்க. அதனால் மிக சரியான முறை என்னென்னா, இதை பேங்க் மேனேஜர்கிட்டே போய் கேட்டு இதுக்கு யார் ஓனரோ அவங்கள வர சொல்லி அவங்க கையிலேயே கொடுத்துடலாம் அப்படின்ற பெரிய நோக்கத்தோடு இவர் என்ன பண்ணுறாரு, பேங்க்குக்கு போகிறாரு. பேங்க்குக்கு போயிட்டு மேனேஜர்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த பாண்டு யாரோடதுங்க, அவங்கள நான் பார்க்கணும்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு பேங்க் மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். இல்லைங்க, இந்த மாதிரி இவ்வளோ பணத்தையும் நகையையும் பாண்டையும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மேனேஜர் வந்து அவ்வளோ நெகிழ்ந்து போய் அந்த அவங்களோட ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த யார் அதை வந்து மிஸ் பண்ணிட்டு போனாங்களோ அவர் திருப்பி வந்தப்போ வந்து மிரண்டு போயிட்டாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தேடி தான் நாங்கள் அலைஞ்சிட்டு இருந்தோம், இப்படி வந்து முட்டாள்தனமாக விட்டுட்டோமேனு சொல்லி பயந்துட்டு இருந்தோம், எங்களோட குடும்பத்தோட வாழ்வாதாரமே போயிருக்கோம், ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு வீணாக போயிடுச்சேன்னு சொல்லி அழுது அழுது கதறிக்கிட்டு இருந்தோம் வீட்டில். ஆனால் ஐயா உங்கள் மூலியமாக எங்களுக்கு திரும்ப கிடச்சிது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி நீங்கள் தான் கடவுளுன்ற அளவுக்கு வந்து போயிட்டாங்களாம். அதுக்கு அவருக்கு சொன்ன ஒரே பதில் என்ன அப்படின்னா, எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு இருக்கிற கஷ்டம் மாதிரியே உலகத்தில் பல பேருக்கு வந்து இந்த கஷ்டங்கள் வந்து இருக்குது. ஸோ கஷ்டத்தில் கூட நேர்மை தவறாமல், நியாயம் தவறாமல், கருணை உள்ளம் தவறாமல் வந்து அந்த பெரிய மனிதர் வந்து நடந்து கொண்டார். யார் தொலைச்சாங்களோ அவங்ககிட்டருந்து பாராட்டுகள் கிடச்சிது. ஆனால் அவர் அந்த கட்டத்தை விட்டு கடந்து வந்தோடனே என்ன நடந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொடுமையான விஷயம் வந்து நடந்தது அவருக்கு. என்னென்னா, அவரோட பழைய சைக்கிள், அவர் வச்சுருந்ததே பழைய சைக்கிள், அந்த பழைய சைக்கிளும் காணாமல் போயிடுச்சு. என்னடா இது, நம்ம இன்னொருத்தருக்கு உதவி பண்ண போகலான்னு பார்த்தா நம்மளோட இருந்த ஒரே ஒரு சைக்கிள், இதை வச்சுட்டு தான் நம்ம எல்லா ஊருக்கும் போனோம் வந்தோம், கடைசியில் இந்த சைக்கிளும் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி மிகுந்த மன வருத்தத்துக்குள்ளே வந்து இருந்தார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம், இந்த நியூஸ் வந்து நம்ம பரம்பொருள் அறக்கட்டளைக்கு, நம்ம பரம்பொருள் நிர்வாகிகளுக்கு வந்து தெரிய வரும்போது, இறைவன் நம்முள் உணர்த்தி எப்போ வந்து அந்த மனிதர் வந்து தான் கஷ்டத்தில் இருந்த போதும் கூட, தான் மிகுந்த கவலைகளிலும் இருந்த போதும் கூட, இன்னொரு மூன்றாவது மனிதர், இன்னொரு உயிர் வந்து நல்லா இருக்கணுன்ற அந்த நோக்கத்தோடு, அவர் நல்லவர் கெட்டவர் அதெல்லாம் ரெண்டாவது, அது அவங்களுடைய பொருள், அது அவங்களுக்கு போய் சேரணும்ன்ற அந்த கருணை உள்ளத்தோடு அவர் செயல்பட்ட காரணத்தினால் நமது பரம்பொருள் அறக்கட்டளையும் நமது பரம்பொருள் அறக்கட்டளையை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து அவருக்கு எந்த சைக்கிள் காணாமல் போச்சோ அதை விட சிறந்த முறையில் ஒரு புது சைக்கிளே வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி குருமார்களின் அரவணைப்போடு
பரம்பொருளினுடைய தனிப்பெரும் கருணையோடு அவருக்கு வந்து புதிதாக ஒரு மிதிவண்டி, இங்கிலீஷில் சொன்னால் சைக்கிள் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம். அந்த அருமையான காட்சிகளை நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இது வீடியோ வந்து எதுக்காக நாங்கள் மெயினாக இந்த இடத்துல பேசி போடுறோம் அப்படின்னா, உண்மையாக கருணையின் வழியில் ஒருவர் பயணம் செய்து போகும்போது தர்ம தேவதையின் மானத்தை காப்பாற்றும் வகையில் மனிதர்களுக்குள் மனிதராக, ஒருவருக்கு ஒருவராக நாம் தான் உதவிகளை செய்ய வேண்டும். அந்த வகையில் அவருடைய கருணை உள்ளம், அவருடைய நீதி, அவருடைய நேர்மையான அந்த குணம், அதை பாராட்டி அவருக்கு இந்த பரிசை வந்து பரம்பொருள், பரம்பொருள்ன்றது நமது பரம்பொருள் அறக்கட்டளை மட்டும் இல்லை, உண்மையான இறைவன், அந்த இறைவன் தான் வந்து அவர்களுக்கு வந்து இந்த பரிசை வந்து வழங்கியிருக்கிறாரு. இது போல நம் வாழ்க்கையிலையும் பல விஷயங்கள் வந்து பல இடங்களில் நடக்கலாம், நமக்கு ஏகப்பட்ட இடங்களில் வந்து நமக்கு சோதனையில் வைக்கப்படலாம். இதையெல்லாம் கடந்து நாம் நிற்கும்போது ஆன்ம ரீதியான வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். வாழ்வுடன். மதுரை மாவட்டம் உசுரம்பட்டி வட்டம் கரட்டாம்பட்டியில் உட்கட கிராமம். என் பிறப்பு வழக்கு போல உசுரம்பட்டி தான். பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனத்தினர் வந்து மகாவிஷ்ணு இதை கேள்விப்பட்டு உண்மையிலே சைக்கிள் கொடுத்துருவோம்னு சொல்லி உதவி செய்ய வந்ததுக்கு மகாவிஷ்ணு நிறுவனத்திற்கு நான் நன்றி, நான் காலமெல்லாம் நன்றி தெரிஞ்சேன். இந்த சூழ்நிலையில் இப்போ ஏற்பட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு கடுகளவு செஞ்சுருக்க போகிறோம், அப்போ பனையளவு நம்ம செய்யணுமேனு சொல்லி அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொன்னதுக்கு ரொம்ப என் வாழ்நாளில் பூரா புரி தெரிஞ்சு இன்னமும் வேறு ஏதாவது என்னால் செய்ய முடிஞ்சா அதை செய்யலாம்னு சொல்லி என் மனது ரொம்ப மிக மிக சந்தோஷப்பட்டு அன்புடன் என்ன செஞ்சாலும் நான் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி.